good morning children welcome back to our zoology class we are in populations isn't it organisms and populations different uh, types of uh, biomes we have been discussing about okay so far we uh, completed துன்ரா பயோம் டாய்காய் பயோம் வி கம்ப்ளீட்டட் மெரேட் அண்ட் டெரஸ்டியல் பயோம்ஸில் தான் துண்டிரா பயோமோ டாய்கா பயோமோ வந்துச்சு இல்லையா அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் கிராஸ்லேண்ட் பயோம் கிராஸ்லேண்ட் பற்றி பார்த்தோம் அதில் இருக்கிற டைட்ஸு ஆல்பைன் பயோம் பார்க்க போகிறோம் ஓகே பிஃபோர் லேர்னிங் தட் வி வில் ஸ்டார்ட் வித் வேர்ட் ஆஃப் ப்ரேயர்

அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் அதாவது சப் ஸ்னோ ஸோன்னு இம்மீடியட்லி பிலோ த ஸ்னோ ஜோன் மெடோசோன் இன் த சென்டர் ஆஃப் த ஷ்ரப் ஜோன் ஸோ இட் கிராஜுவலி மர்ஜஸ் இன்டு த டிம்பர் ஜோன் எங்க இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சப் ஸ்னோ ஸோன்ல இருக்கு எங்க டாய்கா டுன்ரா இல்லையா ஸ்னோ அப்படிங்கிற ஹிமாலயாஸ் கிட்ட தே லை ஓவர் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் அபவ் இட் மீன்ஸ் சி அண்ட் ஆல்பைன் இட் எக்ஸிட்ஸ் அட் அ ஹைட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் அபவ்ல இருக்குலாஜிக்கல் வியூ பாயிண்ட் the zone above the limits of uh, tree growth that is timberline timberline அப்படிங்கிறது மரம் வாழுகிற இடம் okay so this exhibits extreme environmental condition uh, that greatly influences the biota of the region உயிர் வாழும் இடங்களை இது அழகாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது alpine zone of himalayas alpine zone அப்படினானு உங்களுக்கு himalayas ஞாபகம் வந்துரும் And it is characterized by sparseness of animal's group and uh, many invertebrates of alpine zone. They are uh, predatory, they occur in lakes, streams and ponds. Fishes, the al, um, among fishes, amphibians and vertebrates, they are totally lacking. And reptilian fauna is greatly improvi improvised or impro impoverished. அப்படிதான் சொல்லணும் எப்படி சொல்லணும் அமாங் ஃபிஷஸ் இங்கே அந்த அளவுக்கு இல்லை இங்கே ஹிமாலயன் ஆல்பைன் ஜோனில் பட் ரெப்டாலியன் ஃபானா நிறையவே இருக்கு ஃபானா அப்படின்னா அனிமல்ஸ் இல்லையா ஸோ ரெப்டாலியன் அனிமல்ஸ் தே ஆர் கிரேட்லி அக்கரிங் தேர் ஃப்ளோரா ஆஃப் ஆல்பைன் பார்க்கணும் பிளான்ஸ் ஆஃப் தி ஆல்பைன்ஸ் பார்க்கணுன்னா தே இன்க்ளூட் ஆல்பைன் ஃபேசிலியா பியர் கிராஸ் பிரிசில் கோன் பைன் மாஸ் கேம்பியன் பாலிலெப்பீஸ் ஃபாரஸ்ட் பிக்மி பிட்டர் ரூட்டு வைல்டு பொட்டேட்டோ இது எல்லாமே பிளான்ஸ் இன் ஆல்பைன் ஸோன் இங்கே ஆல்பைனோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் ஹிமாலயாஸ் ஞாபகம் வரணும் இது இப்போ கிராஸ்லேண்டு ஃபாரஸ்ட் பயோம் அப்படின்னு சொன்னால் Forest is a broad term used to describe areas where there is a large number of trees. So the forest biomes include complex assemblage of different kinds of biotic communities. Uh, maybe uh, major forest biomes are the tropical uh, forests and temperate forests.

அண்ட் ஒன்லி டூ சீசன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்று ரெய்னியாக இருக்கணும் இல்லைன்னா ட்ரையாக இருக்கணும் வின்டரே கிடையாது டிராபிகல் ஃபாரஸ்ட்ல எந்த இடத்துல வின்டரே கிடையாது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் ஓகே மார்க் திஸ் அண்ட் லெங்க் ஆஃப் த டே லைட் இஸ் அபவுட் டுவெல் அவர்ஸ் அண்ட் இட் வேரீஸ் லிட்டில் இது ஒரு பன்னெண்டு மணி நேரத்தை கொண்டு தான் இந்த நாள் டே அண்ட் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ப்ரெசிப்டேஷன் ரெயின் ஈவென்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த இயர் டூ தௌசண்ட் மிலிமீட்டர் வரைக்கும் இருக்குமா ஆனுவல் ரெயின் ஃபால் அண்ட் சாயில் இஸ் நியூட்ரியன்ட் அப்பா அந்த அளவுக்கு மண் வந்து செழுமையான மண் கிடையாது அசிடிக்காக இருக்கும் டீகம்போசிஷன் இஸ் ரேபிட் அண்ட் சாயில்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஹெவி லீச்சிங் அண்ட் த ட்ரீ

நல்ல திக்கான ட்ரங்கும் ஷாலோ ரூட் ஏன்னா சாயில் நல்லா இல்லை நியூட்ரியன்ட் போர்ல அண்ட் மோஸ்ட்லி எவர் கிரீனா இருக்கும் அண்ட் லார்ஜ் டார்க் க்ரீன் லீவ்ஸ் வில் பி தேர் காமன் வெஜிடேஷன் வந்து எது இல்லா ஆர்கிட்ஸ் லியானாஸு ஃபர்ன்ஸ் மாசஸ் அண்ட் பார்ஸ் ஆர் ஹியர் And they are characterized by a greatest diversity of fauna, which includes birds, bats, small mammals, and insects are there. And more than half of the earth's tropical forests uh, have already been destroyed. Temperate forests. These forests occur in eastern North America, uh, Northeastern Asia, and Western and uh, Central Europe.

ஃபியூ ஆர்ஸ்லேயே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறமா இது நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் செவன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின் ஒரு வருஷம் முழுக்க இப்போ கொஞ்சம் நாள் அப்போ கொஞ்சம் நாள் அப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் சாயில் ஃபர்டைல என்ரிச்சு வித் டிகேயிங் லெட்டர் குப்பைகள் நிறைய அழுகி போன குப்பைகள் மூலமா நிறைய ஹியூமஸ் இருக்கு ஸோ நல்ல ஃபர்டைல்டு சாயில் இருக்கு பட் அங்கே என்னது டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல சாயில் வந்து புவர் நியூட்ரியன்ட் கனோபி இஸ் மாட்ரேட்லி டென்ஸ் அண்ட் அளவுட்ரேட் லைட் டு பெனிட்ரேட் அந்த அளவுக்குள்ள பெனிட்ரேட் ஆகாது இங்கேயும் ரிசல்டிங் இன் வெல் டெவலப்ட் மாட்ரேட்லி டென்ஸ் நல்லாவே இருக்கு இல்லையா அண்ட் ரிச்லி டைவர்ஸ்ஃபைட் அண்டர் ஸ்டோரி வெஜிடேஷன்

ஹெம்லாக் மேப்பிள் பேஸ்வுட் காட்டன்வுட் எல்ம் வில்லோ ட்ரீ அண்ட் ஸ்ப்ரிங் ஃப்ளாரிங் ஹர்ப்ஸ் இது எல்லாமே மரங்கள் மர வகைகளும் செடி வகைகளும் இங்கே இருக்கிறது அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்குவிரல்ஸ் ரேபிட்ஸ் ஷ்ரங்க்ஸ் பேர்ட்ஸ் டியர் மவுண்டன் லயன் பாப் கேட் டிம்பர் ஒல்ஃபு ஃபாக்ஸ் அண்ட் பிளாக் பியர் வில் பி தேர்

Rainless periods will be there. Evaporation rates regularly exceed rainfall rate. And soil, it is a coarse textured, shallow, rocky and gravely with a good drainage and they have no surface, subsurface water at all. So finer dust will be there and um, sand dunes are common here. And mean annual temperature will be 20 to 25 degrees Celsius. Are gone, Extreme Maximum Range மேக்ஸிமம் 43.5 ஃபார்ட்டி நைன் டிகிரி அப்பா ரொம்பவே என்னது desert biome இல்லையா நம்ம எங்க வந்துட்டோம் பாலைவனத்துக்கு வந்துட்டோம் ரொம்ப சூடான இடம் அண்ட் மினிமம் அப்படின்னா மைனஸ் எயிட்டீன் டிகிர போயிடும் டெம்பரேச்சர் ரேஞ்ச் டெசர்ட் கேன் பி ஹாட் டெசர்ட்ஸ் அண்ட் கோல் டெசர்டா இருக்கலாம் எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் hot இருக்கலாம் ஹாட் deserts பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஹாட் டெசர்ட்ஸ் அப்படின்னா சஹாரா ஆஃப் நார்த் ஆப்ரிக்கா டெசர்ட்ஸ் ஆஃப் சவுத் வெஸ்டர்ன் யூஎஸ் மெக்சிகோ ஆஸ்திரேலியா இந்தியாவில் தாறு ஸோ இதே அ லோ லாட்டிடியூட் இதெல்லாம் ஹாட் டெசர்ட்ஸ் ஹாட் டெசர்ட்ஸ் எது பார்க்கணும்னா என்னெல்லாம் இருக்கும்னா ஜெரோஃபைட்ஸ் இருக்கு லைக் ஆலோ விளையும் இருக்கும் ராய்லியானா இருக்கு

கோல்டு பொறுத்த வரைக்கும் தே ஆர் அக்கரிங் இன் அன்டார்டிக் கிரீன்லேண்டு நியார்டிக் ரேல் பார்ட்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஏஷியா அண்ட் லடாக் ரீஜன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கோல்டு டெசர்ட்ஸ் ஹாட் டெசர்ட்ல இந்தியா அப்படின்னா தாறு கோல்டு டெசர்ட்னா லடாக் இன் இந்தியா சொல்லணும் ஓகேவா அண்ட்

ஈவன் ரெயின்லெஸ் ஒரு சில வருஷங்களில் மழையே இல்லாம இருக்கும் அதனால தான் அது பாலைவனம் சஹாராவில் இட் ரிசீவ்ஸ் மில்லிமீட்டர் ரெயின்பால் இயர் நேற்று ஒரு நாளைக்கே நமக்கு இங்க ஒரு வருஷம் முழுக்கவே ஃபிஃப்டீன் எம்எம் தான் இருக்குமா அதுக்கும் குறைவானதுதான் இருக்குமா ஒரு வருஷத்துல அண்ட் ரெயின்ஃபால் இன் அமெரிக்கன் டெசர்ட் வந்து இட் இஸ் வெரி ஹையர்னு சொல்றாங்க இட் இஸ் அல்மோஸ்ட் டூ எயிட்டி இன் அ இயர் ஓகே So, this is about the uh, desert. Responses to abiotic factors. Every living organism, they have their own physiological, morphological conditions to overcome the situations, children. Environmental condition, அது தானாகுவே respond பண்ணி, தன்னை வலர்த்து கொள்ளக்கூடிய அலவில இது வாழுகிறது. இது என்ன சொல்ராங்க அப்படினா, தன்னை தானை adapt பண்ணிகிறது, சொல்ரம் போது,

கான்ஃபார்மர்ஸ்னால் யாருன்னா தே மெயின்டைன் கான்சன் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டு பாடி டெம்பரேச்சர் ஃப்ரெண்ட்லியாக இடத்துக்கு ஏற்றது போல் நேரத்துக்கு ஏற்றது போல் எக்ஸ்டர்னலாக என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்னலி இது மாற்றிக்கும் அதை கான்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ் தே டேக் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ் த ரேஞ்ச் ஃப்ரம் தேட் ஆஃப் தி ஏமியன்ட் Or ambient, na, friendly, water osmotic concentration, such animals are called conformers. So, in case of extreme condition, the inhibitors relocate themselves. அப்படி ஒருவேளை அவங்களால மாத்திக்கு முடியில்லானா, அந்த எடத்தை விட்டு அவங்க நகந்து வேறு ஒரு எடத்துக் போயிடுவாங்க. Migrate. Eat is also one of the good character. Or response, organisms உடை response. Migration. இதுவும் அப்படி தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹேபிட்டேட்டை இதால் இது பண்ண முடியலன்னா ஹாஸ்பிட்டபிள் ஏரியாவுக்கு அதுக்கு பிடிச்ச ஏரியாவுக்கு எந்த எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவு வரைக்கும் அங்கே போய் தங்கிட்டு வருவாங்க இங்கே நல்லா இல்லாத பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேர்ட்ஸ் தி மைக்ரேட் ஃப்ரம் சைபீரியாலேருந்து வேடந்தாங்கள் வரைக்கும் வராங்க எதுக்கு டு எஸ்கேப் ஃப்ரம் த சிவியர் வின்டர் பீரியட் அங்கே ரொம்ப சிவியர் வின்டர் பீரியடாக இருக்கும் இங்க வந்து நீங்க கரெக்டாக சம்மர் பீரியடா இருக்கலாம் ஸோ இங்க வந்து அவங்களுடைய ப்ரீடிங் சீசன் எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது சிங்கிளா வந்து போகும்போது ஃபேமிலியா போவாங்க மைக்ரேஷன் பேர்ட்ஸ் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட்னா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இல்லையா இப்போ இவங்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஏ எனக்கு சமாளிக்க முடியலப்பா நான் உள்ள போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி

லோவர் அனிமல்ஸ் என்ன தெரியுமா இந்த கேட்டபில்லர் ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வராமையே இங்கேயே இங்கேயே சஸ்பெண்ட் ஆகிடும் ஸோ அந்த சீசன் வந்ததுக்கு அப்புறமா தான் இது கண்டினியூ ஆகும் ஸோ தட் இஸ் கால்ட் டயபாஸ் பாஸ் ஸ்டாப் டயபாஸ் ஓகே இட்ஸ் அ குட் டேர்ம் இட் கேன் பி ஆஸ் இன் டூ மார்க் கொஸ்டின் ஓகே டயபாஸ் அண்ட் கம்மிங் டு அடாப்டேஷன்ஸ் அடாப்டேஷன்ஸ் சொல்லும் போது நிறைய அடாப்டேஷன்ஸ் இருக்குது இதெல்லாம்

டு சில்ட்ரன் எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சம் ஆஃப் த மேமல்ஸ் க்ரோயிங் இன் அ திக்கர் எதுக்கு மேமல்ஸ்க்கு வந்து நிறைய ரோமங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்னா டு கிளைமேட் போலார் பியர்லாம் பாருங்க அதுக்கு எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு டு ஃபேஸ் தட் ஐஸ் ஸ்னோ ஓகே சூடு தன்மையை அது கொடுக்கும் அதனால தான்

கெமிலியன் ஞாபகம் இருக்கா பச்சை வந்தீ சொல்லுவோமே அது தன்னுடைய நிறத்தை மாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றிக்கும் ஏன் அதனுடைய எளிமை கிட்ட வந்து பாதுகாத்துக்கொள்ள அண்ட் ஹார்ஸ் லெக்ஸ் தேர் சூட்டபிள் ஃபார் த ஃபாஸ்ட் ரன்னிங் அண்ட் தேர் அடாப்டட் ஃபார் த கிராஸ்லேண்ட் அண்ட் சிமிலர் டெரஸ்டியல் என்வான்மெண்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன்ஸ் பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் சொல்லி சொல்லும் போது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எது இவங்க வராங்க எனிமீஸ் வராங்க அதுலேருந்து தன்னை பாதுகாத்துக்குள்ள அந்த இடத்துல இருந்து ஓடி போகிறது ஹைடிங் டியூரிங் அ ஸ்லீப்பு சீக்கிங் ரெஃப்யூஜ் ஃபார்ம் த கிளைமேட்டிக் சேஞ்சு ஃப்ரம் மூவிங் ஒன் பிளேஸ் டு தி அதர் பிளேஸ் இதெல்லாமே பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸில் வந்துடும் ஸோ குட் எக்ஸாம்பிள் வி கேன் சே மைக்ரேஷன் அண்ட் கோர்ட்ஷிப் கோர்ட்டுஷிப் இஸ் டிசைடிங் ஆர்

ஒரு சில அனிமல் வந்து நாக்டர்னல் அனிமல்ஸா மாறி இருக்கும் ஏன்னா நாக்டர்னல் அப்படின்னா நைட்ல ஆக்டிவா இருக்கும் டே டைம்ல அது போய் ஒளிஞ்சிக்கும் ஓகே திஸ் அபவுட் அடாப்டேஷன்ஸ் அண்ட் ஈத்தாலஜி அப்படின்னா இட் இஸ் அ சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் பிஹேவியரை பத்தி படிச்சா ஈத்தாலஜி அப்படின்னு சொல்லணுமா அண்ட் இட் இஸ் அண்டர் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் பிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் சொல்லி சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்ம பார்த்து தான் ஹைபர்னேஷன் ஈஸ்டிவேஷன் இது எல்லாமே ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் இந்த நிச்சு நம்ம பார்த்தோம் அப்புறம் லைன்ஸ் ஹாவ் ஷார்ப் கெனைன் வை டு ஹண்ட் அண்ட் டு டேர் மீட் அதுக்கு கெனைன் டீத்து பெருசாக இருக்கும் ஏன்னா அது அப்படின்னா தான் கடிச்சு இழுக்க முடியும் சதையை அதனால அண்ட் டு டைஜஸ்ட் சூட்டபிள் ஃபார் த டை டைஜஸ்டிங் ரா மீட்டு அண்ட் டூ வெல் மோஸ்ட் வெல் நோன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன் இப்போ தான் என்ன பார்த்தோம் போய் தூங்கிக்கிறது இல்லையா அதே மாதிரி செல் ட்ரிங்கிங் செல் ஈட்டிங் விதவுட் எனி ட்ரபுள் இது ஒன்று மெட்டபாலிக் ரேட்டு ஸ்லோ டவுன் ஆகிடும் அந்த நாட்களில் எல்லாமே ஏன்னா அது குடிக்கிறது சாப்பிட்றதுலாம் இல்லாமல் இருக்கிறதுனால தென் ஆக்வாட்டிக் மீடியமில் டெரஸ்டியல் ஹேபிட்ஸ் தே ஹாவ் தேர் ஓன் ரெஸ்பெக்டிவ் Environmental conditions, so they are called uh, physiological adaptations. So they live in a suitable habitats and niches. Now, coming to the aquatic uh, animals, aquatic animals adaptations uh, are pectoral fins, dorsal fin uh, stabilizes for the balances, caudal fin.

ஸ்விம்மிங்க்கும் யூஸ் ஆகுது அப்புறம் ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ் தே மேக் யூஸ் ஆஃப் த கேசஸ் டிஸ் இங்கே டிசால்வ் வாட்டர்லேருந்து கில்ஸ் மூலமாக தண்ணியை உள்ளே எடுக்கிறதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் பிளாடர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் அப்புறம் லேட்ரல் லைன் இந்த லேட்ரல் லைன் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் ஏ எக்கோ லொக்கேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் வாட்டருக்கு அப்புறம் ஸ்கின் ஆஃப் திஸ் தே ஆர் ரிச் இன் மியூகஸ் கிளான்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்கேல்ஸே நம் இந்த உடம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அப்புறம் வாட்டர் அண்ட் அயோனிக் பேலன்ஸ் எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஓகே அண்ட் அடாப்டேஷன்ஸ் அடாப்டேஷன் அனிமல் சொல்லும் போது ஏர்த் வம்ஸ் லேண்ட் பிளானேரியன்ஸ் கோட்டிங் ஏன் அப்படின்னா அர்த் பிளானேரியா லேண்ட் பிளனேரியன்ஸ் ஓகே லிவர் ஃப்ளூக் மாதிரி இருக்கும் தட்டையாக இருக்கும் என்னென்னா இதோட உடம்புல இருந்து மாய்ஸ்டர் உருவாக்கிக்கும் அது எந்த இடத்துல இருக்கோ பரோயிங்க்கு காயிலிங்க்கு ரெஸ்பிரேஷனுக்குலாம் இது தனக்கு தானே அந்த ஸ்லைமா நியூக்கஸ் கோட்டிங்கை கொடுத்துக்கும் ஆர்த்ரோ போட்ஸ் இது காக்ரோச் மாதிரிலாம் இருக்கிறதுக்கு தே ஹேவ் தேர் ஓன் எக்ஸ்டர்னல் கவரிங் Uh, over the respiratory surface and well developed tracheal systems they have and invertebrates skin, there are many cellular layers well protected respiratory surfaces they prevent loss of water and some animals they obtain uh, their water requirement food and partial replacement uh, through excretion birds they make their own nest for their breeding அண்ட் தேர் இஸ் நோ அவைலபிலிட்டி ஆஃப் தி அபண்டன்ட் ஃபூடு அப்போ அப்போ என்ன பண்ணிக்கணும் கொண்டு போயிட்டு சேர்த்து வச்சுக்கோம் ஸோ டியூரிங் த ட்ராட் பேர்ட்ஸ் ரேர்லி ரீப்ரடியூஸ் எவ்வளோ அழகானது இல்லை அதனால தான் இவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து ப்ரீடிங் எல்லாம் முடிச்சு திரும்பி போகும்போது குடும்பமாக அங்கே போய்க்கிறாங்க ஏன்னா ட்ராட் இருக்கிற நேரத்தில் இது ப்ரீடு பண்ணாதான் அடாப்டேஷன்ஸ் இந்த த டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அண்ட்

structural, பிஹேவியர் அல்ல இது ஒரு கம்பல்சரி கொஸ்டின் ஃபைவ் மார்க் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் அப்சர்வ்ட் இருக்குல்ல இது ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின் அல்லது ஃபைவ் மார்க்ல இதை கண்டிப்பா கேட்பாங்க ஓகே ஸோ Hope ஹோப் யூ அண்டர்ஸ்டூண்ட் வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ Thank you, children.